ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीव उपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதில்புடைசூழலொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்களிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணு நாளே உயர்வர உயர் நலமுடையவன் யவனவன் பயர்வர மதிநலம் மருடினன் யவனவன் அயல் வரு அமரர்கள் அதிபதி அவன் அவன் புயரறி சுடரடி தூதடன் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் ஸ்ரீ பாதுகா சரஸ்வம் 18வது பகுதி முக்தா பத்தி முத்துப்படலம் உலகத்திலேயே இல்லாத ஒரு அற்புதத்தை நம்முடைய பூப்புல் குலமணி செய்கிறார். ஒரு பாதுகையை பற்றி எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை பற்றி ஆயிரம் பாசுரங்கள், அதை சிறிதும் சலித்து தட்டாத வகையில் மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை பெருக்கும் வகையில் சுக்லபட்ச நிலவு ஒளியைப் போல வளர்ந்து 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 இப்போது 18வது பகுதியாக முக்தா பத்தி என்பதை பார்க்க இருக்கிறோம். 611வது பாசுரம் பாதுகையில் இழைக்கப் பெற்ற அழிவற்ற முத்துக்கள் பக்தர் நித்தியர் முக்தர்கள் பரமனுக்கு தொண்டர்கள் பாதுகையும் பதமலரும் காட்டும் தத்துவமே பரம போக்கியமதே பாதுகைகள் கட்டும். பக்தானாம் யத்ர நித்யானாம் முக்தானாம் ஈஸ்வரஸ்ய சே பிரத்யக்ஷம் சேஷசேஷித்வம் சாமே சித்யசு பாதுகா. நம்முடைய வேதாந்த தேசிகனுடைய அற்புதமான உத்தி அல்லது டெக்னிக் என்பது என்னவென்றால், சாதாரணமான துதிகளாக தேகலீச ஸ்துதி, பூஸ்துதி, சீஸ்துதி, கோதாஸ்துதி என்று இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காவியங்களாக இருந்தாலும் சரி, வைணவ தத்துவங்களை அற்புதமாக அதிலே இணைத்து பிணைத்து தேனிலே குறைத்து மருந்தை கொடுப்பது போல அருள் செய்வார்கள். இங்கே முத்து பத்தி பாதுகையில் இழைக்கப் பெற்ற அழிவற்ற முத்துக்கள் பத்தனித்தியர் முக்தர்கள் பரமனுக்கு தொண்டர்கள் பாதுகையும் பதமலரும் காட்டும் தத்துவமே பரமபோக்யமதே பாதுகைகள் காக்கட்டும். சேஷன் சேஷி என்று சொல்லி ஒரு பயனை பெறுகிறார்கள், ஒரு பயனை அளிக்கிறார்கள். ஒருவர் அளிக்கிறார், ஒருவர் பெறுகிறார். ஒருவர் பயனாளியாக இருக்கிறார், ஒருவர் அளிப்பவராக இருக்கிறார். எம்பெருமான் உலகத்துக்கெல்லாம் தலைவன், அவன் சேஷி. சேஷன் என்று சொன்னால் அடியார்கள், எம்பெருமானுடைய அருளுக்கு காத்திருப்பவர்கள், அருளப் பெறுபவர்கள். இங்கே இந்த பாதுகையை வைத்துக் கொண்டு அற்புதமான சேஷ சேஷி என்ற அற்புதமான தத்துவத்தை நமக்கு காட்டுகிறார். முத்துக்கள் வெண்மையானவை, முத்துக்கள் அழிவற்றவை, முத்துக்கள் நித்தியமானவை, கடலிலிருந்து கிடைத்தவை. எம்பெருமான் திருவடி நிலைகளிலே இருந்து கொண்டு அருமையான ஒளியை தருபவை. இந்த உலகத்திலே அவன் எந்த வர்ணமாக இருந்தாலும் அவனுடைய அந்த ஆத்மாவினுடைய விசேஷத்தினாலே ஞானவானாக முடியும். சுனிசைவ சுபாகேச பண்டிதார் சமதர்சனகா என்று பேசுவார்கள். இருகுலத் தொடர்களேனும் எம் அடியார்களாக தொடுமினீர் என்று பேசுவர்.
அப்படிப்பட்ட நிலையிலே இந்த முத்துக்களை நினைக்கும் பொழுது சத்துவ குணமாக நித்திய சத்துவமாக அறியாமல் இருக்கக்கூடியது அது எம்பெருமானுக்கு பாதுகை மூலம் தொண்டு செய்கிறது. அது இங்கே அற்புதமாக காட்டப்படுகிறது. சேஷ சேஷி பாவத்தை எப்படி காட்டுகிறது என்று எம்பெருமான் சேஷியாக இருக்கிறார், மற்றவர்களெல்லாம் சேஷர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பந்தர்களாக இருந்தாலும் நித்தர்களாக இருந்தாலும் முக்தர்களாக இருந்தாலும் இங்கே எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அற்புதமான கைங்கரியத்திலே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே பத்மராக பத்ததியை பார்த்தோம், இப்பொழுது முக்தா பத்ததி. எனவே பத்மராக பத்ததியிலே திருவடியும் திருவடி லட்சுமி என்று சொல்லி பத்மராகம் அந்த பத்மத்தை உடையது. அந்த பத்மத்தை உடையது என்று சொல்வது போல அந்த பத்மம் இருப்பதனாலே பிராட்டி பெருமானுக்கு நிகராக இணையாக இருந்து கொண்டு இந்த பக்தர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பக்தர்கள், அதாவது கட்டுப்பட்டவர்களை எல்லாம் எம்பெருமானுடைய பக்தர்களாக ஆக்கக்கூடிய அற்புதமான புருஷகாரத்தை செய்வது போல இங்கே பாதுகையும் அப்படி செய்து கொண்டு இருக்கிறது. பாதுகையும் பதமலரும் காட்டும் தத்துவமே பரமபோக்யமதே பாதுகைகள் காட்டும். அதனாலே இந்த முத்துக்களை பற்றி சொல்லும்போது நித்தியத்துவமாக இருக்கிறது. அது இந்த அடியார்களுக்கு அருமையான அனுகிரகத்தை செய்கிறது, அருள் செய்கிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த முத்து படலத்திலே முதல் பாசுரத்திலே அழிவற்ற முத்துக்களாக தூய்மையான முத்துக்களாக சுத்த சத்துவம் போலே வெண்மையை வெண் ஒளியை தருவதாக விளங்குவதனாலே இங்கே அருமையாக சேஷன் சேஷி என்ற ஆண்டவன் அடியான் இறைவன் தாசர்கள் தொண்டர்கள் என்ற ஒரு அற்புதமான கருத்தை பாதுகை மூலம் இங்கே காட்டுகிறார். எனவே பாதுகையை ஒரு சின்ன ஒரு அற்புதம் இருக்கிறது. அங்கே பல சமயங்களிலே மிகச்சிறந்த தொண்டன் தலைவனாகவும் கருதப்படுவார். எனவே ஆச்சாரியனை பகவானோடு ஒத்து அனுபவிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அதுபோல இங்கே பாதுகை எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறது, ஆனால் அடியார்களுக்கு பாதுகை தலைவனாக இருக்கிறது. துயரடி சுடரடி துளியன் மனநே என்று பேசுவார் அல்லவா, அப்படியாக இங்கே அருமையான தத்துவத்தை முத்துப்படலம் தொடக்கத்திலே முத்தாய்ப்பால் காட்டுகிறார் சுவாமி. 612 பாதுகையே நிந்தன் நிர்மலமா முத்து நிறை பாவனமானவரின் புண்ணியத்தின் கூட்டந்தான் வலிங்கான வெண்மை நிறமன்றோ அவை வண்ணம் பதமலரில் சேர்ந்ததுவோ பலமரையின் ஒளிப்படியே. உன்னுடைய நண்பனை காட்டி உன்னை பற்றி நான் சொல்கிறேன் என்பது ஒரு பழமொழி என்று சொல்லுவார்கள். அதுபோல இங்கே முத்துக்கள் தான் புண்ணியங்கள் என்று சொல்லுவார். இந்த முத்துக்கள் எல்லாம் இந்த முத்துக்களின் ஒளியோடு கூடியது, அதுதான் புண்ணியங்கள். ஏனென்றால் பிரபன்னர்கள் எல்லாம் அடியார்கள் எல்லாம் திருவடியை திருவடி நிலைகளை வணங்குகிறார்கள். அவருடைய புண்ணியங்கள் எல்லாம் திருவடி நிலைகளுக்கு சென்று சேர்ந்து விடுகிறது. அப்படி சேர்ந்த புண்ணியத்தின் வடிவுதான் இந்த அருமையான வெண்மையான தூய்மையான முத்து ஒளி என்று பேசுகிறார். இங்கே அப்படிப்பட்ட முத்துக்கள் என்ன செய்கிறது, சமுத்திரத்திலே இருக்கிறது. அந்த சமுத்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்டு அது முத்துக்களாக ஆகி எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை அடைகிறது. அதுபோலதான் சம்சார கல்லிலே உள்ள ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என்பவர்களாம் எம்பெருமானுடைய வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் திரும்பி இரும்பையில் திறந்து கூடினேன் கூடி எழுதவர் தம்பூர் அவர்களும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி நாடினேன் நாடி என்று சொல்லி வளர்ந்து வளர்ந்து ஞான விகாசத்தினாலே எம்பெருமானை அடைகிறார்கள். அதுபோல இந்த முத்துக்கள் அடைந்தன என்று இங்கே முக்தருடைய புண்ணியங்கள் தான் பாதுகிற முத்துக்கள் ஆகின்றன என்று பேசுகிறார். பாதுகையே நிந்தன் நிர்மலமா முத்து நிறை பாவனமானவரின் புண்ணியத்தின் கூட்டம்தான் பலிங்கான வெண்மை நிறமன்றோ அவை வண்ணம் பதமல் அறிவு சேர்ந்ததுவோ பலமரையின் முடிப்படியே. எனவே இங்கே பாதுகையே நிந்தன் நிர்மலமா முத்து நிறை பாவனமானவரின் புண்ணியத்தின் கூட்டம்தான்
கலிங்கான வெண்மை நிறமன்றோ அவை வண்ணம் பதமலரில் சேர்ந்ததுவோ பதமரையில் பொழிப்படியே ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகோ கிருதி தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பாள் கம்பன் சரஸ்வதி பற்றி சொல்லுவார். அப்படி இங்கே பாவனமான புண்ணியத்தின் ஒளி சேர்க்கையால் இந்த முத்தினுடைய ஒளி என்று பேசுகிறார். பளிங்கான வெண்மை நிறமன்றோ அவை வண்ணம் அது பதமலரிலே சேர்ந்து வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகத்தை அருள் செய்து கொண்டிருக்கிறது. அடியார்கள் வந்து எம்பெருமானிடத்திலே தூய்மையாக ஈடுபட அந்த ஒளியானது பரஸ்பர இதைசினாம் பரிசுரேஷமாம் வர்த்தையே என்றபடி மேலும் மேலும் கூட்டமானது சத்சங்கமானது விழுந்து கொண்டிருக்கிறது. 13 பாதுகையே சரணாகத சமாதினீயம் தவ முக்தா மணிரஸ்மி நித்யரோகை பாதுகையே நீந்தல் முத்துமணி சுடரொழிகள் பாய்ந்தே வீழ்கின்ற நீர்வீழ்ச்சி அலைகள்தாம் பணிந்திட்டு அடியாரெனும் பயிருக்கு வான்மழையே பாதுகையால் பறிவெனும் தென்மலையே போதாதோ நனுரங்க துரீன பாதலட்சே ஜகதீ நித்ய மதைவ மாதிருகா பூதூபா வானம் பார்த்த பூமி வானம் பொழிந்தால்தான் பூமி விளையும். ஆனால் இங்கே பிரபன்னர்கள் சொல்லக்கூடிய சரணாகத சஸ்யமாலினீயம் அங்கே சொல்லும்போது விசதையிலேச கிருஷிவலம் தினோதி தயாசிரி பேசுவார். அந்த சரணாகத பைகள் பிரபன்னர்கள் இருக்கிறார்களே அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த மழை தேவையில்லையாம். அப்ப எந்த மழை தேவை என்றால் அருள் மழைதான் வேண்டும். பொருளல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்னார்கள். பாதுகையே நிந்தல் முத்துமணி சுடலொலிகள் பாய்ந்தே வீழ்கின்ற நீர் வீழ்ச்சி அலைகள் தான் பணிந்திட்டடியார் எனும் பயிருக்கு வான்மழை ஏன் பாதுகையால் பரிவென்னும் தென்மழையே போதாதோ பாதுகையால் பரிவென்னும் தேர்மலையே போதாதோ விற்றுமிடல் வேண்டுங்களோ விருந்துண்டு மிச்சின் நிறைவான் புலம் வள்ளுவர் சொல்வார். எனவே இங்கே அருள்மழை அந்த முத்து சுழலொளி மழை இருக்கிறதே அந்த மழை இந்த நிலத்தடி நீராலே வரக்கூடியது அல்லது வான்மழையாலே வரக்கூடியதை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது. எனவே இங்கே முத்து படலத்திலே அடியார்களை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான மழை அது தேன்மலை வான்மழையை விட தேன்மலை ஆகிய முத்துக்களுடைய ஒளி அருள் மழை அற்புதத்தை செய்கிறது என்று பேசுகிறார். 613 அடுத்தது 14 பாதுகையே நீதான் பலமரலின் மலரானாய் பாதுகையே நீதான் பதமலரின் மலரானாய் பளிங்கென்றே திகழுகிறாய் பாதகமலம் ஏதும் இல்லை வானத்தில் திரைநிலவு கலை ஒன்றே கொண்டது போல் வாரி வழங்குகிறாய் மங்களங்கள் மக்களுக்கே வாரி வழங்குகிறாய் மங்களங்கள் மக்களுக்கே. பாதுகை என்ன செய்கிறது? பதமலரின் மலரானாய் மலருக்கு மலராக தேனுக்கு தேனாக அந்த பதமலருடைய மலராக இருக்கிறது. படிந்தென்றே திகழுகிறாய் நித்தியமாக நிர்மலமாக இருக்கிறது. மனத்து கண் மாசிலனாதல் அனைத்தே பிற அனைத்தே அறம் ஆகுல நீர பிற ஒருகலை சந்திரன் என்பது அழியாது. அப்படி ஒருகலை சந்திரன் சிவருமான் திருமொழியிலே இருக்கும். அவர் வணங்கும் பொழுது அந்த முத்துக்கள் அந்த சந்திர ஒரு கலை சந்திரனிலே இந்த முத்துக்கள் எல்லாம் பிரதிபிம்பங்களாக தெரிகிறதாம். இப்படி இங்கே இந்த படிகத்திலேயே அதிகமாக திருவடியையும் நகங்களையும் எம்பெருமானை கொண்டாடும் பொழுது திருவடி நகங்களை சந்திரனாக கொண்டாடுவார்கள். அப்படியே இங்கே வானத்தில் பிறை நிலவு கலை ஒன்றே கொண்டது போல் வாரி வழங்குகிறாய் மங்களங்கள் மக்களுக்கே. 3 பிறையை சுப சூத்தகமாக சொல்லி எல்லோரும் பார்த்து மகிழ்வார்கள். அதிகமாக தெரியாதது.
அதுபோல இங்கே இந்த முத்து ஒளியானது திரை நிலவ ஒளியைப் போல இருக்கிறது என்று பேசுகிறார். 614 615 சொல்லும் பொழுது அந்த நகங்கள் எல்லாம் சந்திரர்களாக இருக்கின்றன. அந்த சந்திரர்கள் எதிரினாய் எதிரொலிக்கின்றன என்று சொல்லுகிறார். பாதுகையே நற்புறமும் முத்துக்கள் இழைத்திருக்கும் பரந்தாமன் பதுநகங்கள் பல பழக்கும் சந்திரர்கள். இங்கே ஒரு அற்புதம் என்னவென்றால், சிவபெருமான் வணங்கும் பொழுது அவன் திருமுடியே கூட திரை நிலவு, எம்பெருமான் பதனங்களே ஒவ்வொரு நகமும் ஒரு முழு நிலவு, இப்படி அங்கே ஒளியினுடைய சேர்த்தி ஒளி மயக்கம் ஏற்படுகிறது. போதாக்குறைக்கு இந்த முத்து பந்ததியிலே முத்துக்களை பற்றி பேசக்கூடிய நிலையிலே அந்த முத்து ஒளியாக வெண்மை ஒளியும் சேருகிறது. இப்படிப்பட்ட ஒளி கலவையை இங்கே மலராலே நினைத்து நினைத்து நெகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும். பாதுகையே நாற்புறமும் முத்துக்கள் இழைத்திருக்கும் பரந்தாமன் பதனகங்கள் பல பலக்கும் சந்திரர்கள். எம்பெருமான் திருவிடங்கள் சந்திரனாக இருக்கின்றன. பாதுகையிலே முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் ஒளி வீசுகிறது. என்றாலும் எதில் சந்திர பிம்பங்கள் தோன்றுமயிர் காட்சி என்றே எம்முத்துக்கள். இந்த சந்திரங்கள் எல்லாம் அந்த முத்துக்களிலே எதிரொலிக்கின்றன, பிரகாசிக்கின்றன. இப்படி ஒரு ஒளி வண்ணமாக அந்த சூழ்நிலை அற்புதமாக வர்ணிக்கப்படுகிறது. 616 மேலும் அந்த முத்து ஒளியை வர்ணிக்கிறார். காவிரியார் கங்கையுடன் சமமானால் புனிதத்தில் கண்ணன் அவன் திருவடிகள் தம்மோடு கலந்ததனால் பாதுகையேனின் மணிகள் முத்தொழியை வீசுவதால் பொன்னியவள் கங்கையை போல் உருவத்திலும் ஒத்துள்ளாள். காவிரியால் கங்கையுடன் சமமானாள் புனிதத்தில் ஆழ்வாரே கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுமாட்டு. அங்கே கங்கையையும் காவிரியையும் வித்தியாசப்படுத்தி வாசி காட்டி பேசுவார். கங்கையில் புனிதமாய, கங்கை திருவள்ளியை தோன்றியது, காவிரி திருமேனியோடோ யுகக்கணக்கிலே யுகங்களாக இணைந்து இருக்கிறது. எனவே ஆனால் இங்கே இந்த முக்தா பத்ததியிலே முத்துப்படலத்திலே நாம் இதை முத்துப்படலம் என்று அனுபவித்து வருகிறோம். இந்த முத்துப்படலத்திலே காவிரியால் கங்கையுடன் சமமானால் புரிதத்தில் சமமாக பேசுகிறார் சுவாமி. கண்ணனவன் திருவடிகள் தம்மோடு கலந்ததனால் பாதுகையே நின்மணிகள் முத்தொழியை வீசுவதால் பொன்னியவள் கங்கையை போல் உருவத்திலும் ஒத்துள்ளாள். கங்கை வெண்மையானது, காவிரியும் முத்தொழியினாலே காவிரியின் உண்மையான நிறம் வெண்மை அல்ல என்றாலும் இந்த முத்தொழியினுடைய பிரகாசத்தினாலே அதுவும் வெண்மையாவதனாலே ஏற்கனவே திருவடியிலே தோன்றியதாலும் இந்த பாதுகையானது எம்பெருமான் திருவடிக்கு காப்பாக இருப்பதனாலும் இங்கே நிலத்தில் கூட ஒற்றுமையாக இருக்கிறது. பொன்னி அவள் கங்கையை போல் உருவத்திலும் ஒத்துள்ளாள். 617 பாசுரம் அடுத்தது. பாதுகையே பல பழக்கும் முத்துக்கள் உன்னிடத்தில் பரமலடி தாமரைகள் பண்ணகங்கள் சந்திரங்கள் பாசத்துடன் கலங்கமிலா சந்திரங்கள் தமை நோக்கி நெருங்கி வரும் விண்மீன்கள் என்றே உன்முத்துக்கள். பாதுகையே பல பலக்கும் முத்துக்கள் உன்னிடத்தில் பரமலடி தாமரையில் பண்ணகங்கள் சந்திரங்கள். பாதுகையிலே முத்துக்கள் இருக்கிறது, ஒளி வீசுகிறது. பரமலடியிலே தாமரைகள், தாமரை திருவடி, அதே நகங்கள் சந்திரங்கள். பாசத்துடன் கலங்கமிலா சந்திரங்கள் தமை நோக்கி நெருங்கி வருவோம் விண்மீன்கள் என்றே உன் முத்துக்கள். அருமையாக பேசுகிற திருவடி, திருவடிக்கு கீழே பாதுகைகள், அந்த பாதுகையிலே முத்துக்கள். அது எப்படி இருக்கிறதா, எம்பெருமானுடைய நகங்கள் எல்லாம் சந்திரங்களாக இருக்கிறது, அந்த சந்திரங்களை நோக்கி வரும் விண்மீன்களாக நட்சத்திரங்களாக ஒளிர்கின்றன என்று
இங்கே அற்புதமாக பேசுகிறார். சந்திரன் நட்சத்திரங்களுக்கு தலைவனாம். எனவே சந்திர ஒளி இருப்பதனாலே எம்பெருமான் திருவடி நகங்களிலே இந்த முத்தொழி எல்லாம் விண்மீன்கள் என்று சொல்லப்படுவதனாலே நண்பனை பார்ப்பதற்காக, நண்பனை அணைப்பதற்காக, நண்பனோடு பேசுவதற்காக, நண்பனோடு கூடி குலாவுவதற்காக, கூடியிருந்து குளிர்வதற்காக நெருங்குகின்றன என்பது போல் இருக்கிறது என்று பேசுகிறார். 618 மீண்டும் கங்கையை பற்றி நினைக்கிறார். சிவனுடைய அற்புதமான சம்பந்தம் அங்கே பார்க்கிறது. 618 எம்பெருமான் குலா காண்கிறார். பாதுகை சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது சிவன் வணங்குகிறார். அப்படி வணங்கும் போது சிவன் முடியிலே இருக்கிற கங்கை ஏற்கனவே எம்பெருமானிடத்திலே தோன்றியதனாலே அது புனிதம். மறுபடியும் மீண்டும் எம்பெருமானுடைய திருவடி படிவதனாலே புனிதம். அந்த புனிதமான கங்கையை தாங்குவதாலே சிவனும் புனிதனாகிறான், பவித்திரனாகிறான். எனவே பவித்திர நதி என்று கூட அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே பாதுகையே முத்தொழியாய் வெங்கங்கையானாய் நீ, பாதுகையே முத்தொழியாய் வெங்கங்கையானாய் நீ, பரமசிவன் பணிவதனால் முடியுடனும் இணைந்தாய் நீ, பாதுகையே முத்தொழியாய் வெங்கங்கையானாய் நீ. ஏற்கனவே பாதுகையிலே முத்தொழி இருக்கிறது, கங்கை போல இருக்கிறதாம். பரமசிவன் பணிவதனால் முடியுடனும் இணைந்தாய் நீ. ஏற்கனவே கங்கை இருக்கிறது, மறுபடியும் சிவன் வணங்குவதனாலே இந்த முத்தொழியாகிய கங்கையும் இணைகிறது. அரங்கனவல்லடி மலரில் ஆனந்தத்தேனும் நீ, அதனாலே அடித்தளமே கங்கை சங்க இல்லை. இப்பொழுது இந்த பாதுகையானது உருவத்திலே மென்மையாக இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஏற்கனவே எம்பெருமான் திருவடியிலிருந்து சிவன் முடியிலே பட்டு மீண்டும் வந்த கங்கையானது இந்த பாதுகையிலே கலப்பதனாலே இதோட அருமையான சங்கமம் ஏற்படுகிறது. அரங்கநாதன் அடிமலரின் ஆனந்தத்தேனும் நீ, ரங்கநாதனுடைய சம்பந்தமும் கிடைப்பதனாலே இங்கே ஒரு திருவேணி சங்கமமாக வெண்மையாக இருக்கிறது, பவித்திரமாக இருக்கிறது, தேன் என்று சொல்வதால இனிமையாக இருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் இந்த அடித்தளத்திலே காணப்படக்கூடிய அற்புதமான அந்த வெண்மை ஒளியை அனுபவித்து எனவே நீயும் கங்கை என்று சொல்வதற்கு தடையில்லை என்று பேசுகிறார். பாதுகையே முத்தொழியாய் வெண்கங்கையானாய் நீ, பரமசிவன் பணிவதனால் முடியுடனும் இணைந்தாய் நீ, அரங்கநவல் அடிமலரி ஆனந்தத்தேனும் நீ, அதனாலே அடித்தளமே கங்கை நீ சங்க இல்லை. ரங்கநாத பத பத்ம சங்கினி லட்சசே சுர துணிவ பாதுகே, சந்திரசூடமகுடே நலாலிதா சாரு மௌத்திக மயூக பண்டரா. அற்புதமாக பேசுகிறார். முக்தா பந்ததி முத்து படலம் 619 பாசுரம். பாதுகையே உன்னை பணிபவர்கள் சிவமாவர். சிவன் என்றால் மங்களம் என்று பெயர். பாதுகையே உன்னை பணிபவர்கள் சிவமாவர், பல பலக்கும் முத்துக்கள் கங்கை நிறம் தந்திடுமே. பாதுகையே உன்னை பணிபவர்கள் சிவமாவார், பல பலக்கும் முத்துக்கள் கங்கை நிறம் தந்திடுமே. கங்காதரர் உனை மறுபடியும் வணங்கிடுவார், தங்கும் மதியொளியும் மின்னொழியால் சுடர் மிகுமே. தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம் என்று பேசுவான் கம்பன். உண்மைசார் உலகத்தெல்லாம் மூலமன் நிலத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம். யார் யார் வணங்குகிறார்களோ அவர்களுடைய பெருமையை அவர்கள் நினைக்கும் அளவுக்கு, அவர்கள் இருக்கும் அளவுக்கு உயர்த்தும். அந்தந்த துறையிலே அந்தந்த நிலையிலே உயரும்படி செய்யும். பாதுகையே உன்னை பணிபவர்கள் சிவமாவார், பல பலக்கும் முத்துக்கள் கங்கை நிறம் தந்திடுமே. எனவே முத்துக்களுடைய ஒளியானது கங்கையாக மாறி, கங்கை என்பது கா என்ற எழுத்தியே கொண்டாடுவார்கள். கீதையை படித்தாலோ கங்கையிலே குளித்தாலோ கோதையை நினைத்தாலோ கோவிந்தனை பேசினாலோ
புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா. அதுபோல பாதுகையே உன்னை பணிபவர்கள் சிவமாவார் மங்களமாவார்கள். பல பலக்கும் முத்துக்கள் கங்கை நிறம் தந்திடுமே. பெண்மையான முத்துக்கள் ஒளியானது கங்கை நிறத்தை அளிக்கும், புண்ணியத்தை அளிக்கும் என்று பெயர். கங்காதரர்கள் உன்னை மறுபடியும் வணங்கிடுவார். மீண்டும் மீண்டும் அந்த திருவடி நிலைகளை வணங்கும் பொழுது தங்கும் மதியொளியும் நின்னொழியால் சுடர் மிகுமே. இந்த பாசுரத்திலே சிவன் வணங்குவதாக சொல்லி அந்த சிவன் சிவனாக ஆகிறார் வார்த்தையை விளையாட்டு பண்ணுகிறார்கள். சிவன் என்று சொன்னால் புனிதத்துவம். சிவன் என்ற பெயருடைய அந்த ருத்ரன் சிவமாகிய மங்களத்தை பெறுகிறார். ஏற்கனவே கங்கை இருக்கிறது, கங்கை ஒளியானது இன்னும் அதிகமாகிறது. கங்கையை தரித்தவர்கள் கங்காதவர்கள். எனவே அவர்கள் மீண்டும் மீண்டும் வணங்கும் பொழுது தங்கும் மதியொளியும் நின்னொழியால் சுடர் மிகும். ஒரே ஒரு கலைதான் இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா, திரை மதி அல்லவா. எனவே திரை மதி நிறைமதியாகும். அதற்கு காரணம் உன்னத்திலே உள்ள ஒளி என்று பேசி, பாதுகையே உன்னை பணிபவர்கள் சிவமாவார் பல பலக்கும் முத்துக்கள் கங்கை நிறம் தந்திடுமே கங்காதரர்கள் உடனே மறுபடியும் வணங்கிடுவர் தங்கும் மதியொளியும் என்னொழியால் சுழ மிகுமே. மௌழி சந்திர சகல சந்திரிகம் 620வது பாசுரம். பிறைமதியின் ஒளி அதனை நிறைமதியாயாக்கிடவே. குறையுள்ள மதியானது நிறையுள்ள மதியாக மாறுகிறது என்கிறார். பிறைமதியின் ஒளி அதனை நிறைமதியாயாக்கிடவே. இறை சிவனும் தலைவணங்கி தாழ்கின்றான் என்னிடத்தில். ஒளிமுத்துக்கள் வெண்மை ஒளிச்சுடரால் ஒளியூட்டும் ஒளிர்கங்கை திரையுடனே உத்தமியே ஒருங்கிணைந்தாய். சிவனுடைய திருமுடி என்று சொல்லும் பொழுது இரண்டு அற்புதமான விஷயங்களை எண்ணி பார்க்கிறார். ஒன்று கங்கை, இன்னொன்று சந்திரன். இந்த சந்திரனும் கங்கையும் இரண்டும் வெண்மையாக இருக்கிறது. வெண்மையான ஒளி வெண்ணிலா என்று சொல்லுவார்கள். இங்கே முத்துக்களிய ஒளி வெண்மையாக இருக்கிறது. திரைமதியின் ஒளி அதனை நிறைமதியாயாக்கிடவே. இறை சிவனும் தலைவணங்கி தாழ்கின்றத்தில். உன்னை சேவிப்பவர்களுக்கு அவளுக்கு வேண்டிய அற்புதமான என்ன நினைக்கிறாரோ அதை பூர்த்தி செய்கிறாய். அப்படிப்பட்ட நீ இங்கே திருவழியிலே வழங்கும் போது திருவழி நிலைகளில் உள்ள முத்துக்கள் ஆனது ஒளிமுத்துக்கள் வெண்மை ஒளிச்சுடரால் ஒளியூட்டும் ஒளிரு கங்கை பிறையுடனே உத்தமியே ஒருங்கிணைந்தாய். ஏற்கனவே கங்கை இருக்கிறது, ஏற்கனவே சந்திரன் இருக்கிறது. அந்த சந்திர ஒளியும் கங்கை ஒளியும் அவர்கள் வணங்கும் பொழுது இந்த பாதுகையினுடைய ஒளியும் பட்டு அங்கே ஒரு அற்புதமான சத்துவத்தின் நித்தியத்துவம் உச்சத்தை அடைகிறது என்று பேசுகிறார். இறை மதியின் ஒளி அதனை நிறைமதியாயாக்கிடவே. இறை சிவனும் தலைவணங்கி தாழ்கின்றான். ஒளிர் முத்துக்கள் வெண்மை ஒளி சுடரால் ஒளியூட்டும் ஒளிர்கங்கை பிறையுடனே உத்தமியே ஒருங்கிணைந்த. நாம் 18வது பகுதியாக ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்திலே முத்துப்படலம் தமிழ் தழுவலாக முத்துப்படலத்தை அனுபவித்து வருகிறோம். அந்த முத்தினுடைய வெண்மையை வைத்துக் கொண்டு சத்துவமானது இந்த 10 பாடல்களே முக்கியமான செய்தி, அருமையான செய்தி. ஏரியாம் வண்ணம் இயற்றுமது வல்லால் பாரியார் செய்கிப்பார் மற்று என்று ஆழ்வார் பேசுவார். எனவே அதுபோல இந்த அடியார்கள் பிரபன்னர்கள் சரணாகதர்கள் எம்பெருமானுக்கு அற்று தீர்ந்தவர்கள் அந்த சத்துவ ஒளியான முக்தாத்மாக்களாக மாறும் பொழுது அந்த ஒளியெல்லாம் வெண்மையாக இருக்கும், சத்துவமாக இருக்கும். அந்த ஒளியினுடைய
பிரதிபிம்பமாக பிரதிநிதியாக முத்துக்களை காட்டுகிறார். அதனால்தான் பத்மராக பந்ததிக்கு பிறகு இந்த முக்தா பந்ததியை வைத்தார் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த முக்தா பந்ததியிலே எம்பெருமானை அடையக்கூடிய நித்தியர்களுடைய பெருமையெல்லாம் கூறப்படுகிறது. பத்மர்கள் முக்தர்கள் எம்பெருமானுடைய ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்யக்கூடிய அற்புதமான அருளை பெறுகிறார்கள் என்ற நிலையிலே அந்த முத்துக்களுடைய வெண்மை ஒளியானது பேசப்படுகிறது. தொடர்ந்து இந்த முக்தா பத்ததி எனும் முத்து பலவத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தையே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர் மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமந்தி கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.